ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பெட்ரி லைஃப். நம்ம முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற இயற்கை மருத்துவம் கூட சொல்லலாம், ரொம்ப பாரம்பரியமானது. நம்ம இப்போ நம்ம கடைபிடிக்கிறதில்ல. எப்போவாது விசேஷ வீடு, வீட்டில் சண்டே கறி எடுத்தோம்னா செமிக்கிறதுக்காக இப்போ தான் போவோம். அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது, கால்சியம் சத்து, புரதச்சத்து, நீர் சத்து, இன்னும் கூட அதில் ஒரு ஆன்டிபயாட்டிக் இருக்குன்னு சொல்லி அறிஞர்கள் அதை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. நான் முன்னோர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எலும்பு முறிவுன்றதே அவ்வளோ வந்திருக்காது, பல் சொத்தையும் இருக்காது அவங்களுக்கு. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லேசாக கீழே வந்து அவ்வளோ ஜவ்வு டயராகிடுச்சு, எலும்பு முறிவு ஏற்பட்டது. அதனால் வெற்றிலை போடும் பழக்கத்தை தயவுசெய்து கடைபிடிங்க. தினம் ஒரு மருத்துவ குறிப்பு. இன்று நாம் பார்க்க போவது வெற்றிலையின் மகத்துவம் பற்றி. மலேசியாவில் தோன்றி இந்தியா இந்தோனேஷியாவில் இந்த வெற்றிலை போடும் பழக்கம் உருவாகிவிட்டது. அன்று தாம்பூலத்தில் தனி இடம், இன்றும் அதேபோல். தமிழ்நாட்டில் கும்பகோணம் வெற்றிலைதான் மிகவும் பிரசித்தம் என்றாலும், மதுரை சோழவந்தான், தேனி சின்னமனூர், கூடலூர், நாமக்கல், பரமத்தி, திருச்சி தொட்டியம், வேலூர், பொத்தனூர் என இப்போது வெற்றிலை வெற்றி இலையாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. இதில் கூட ஆண் பெண் இலைகள் உண்டாம். கரும் பச்சை ஆண், இளம் பச்சை பெண் என வகைகள் உண்டு. வெற்றிலை ஒரு கற்பக மூலிகை. வெற்றிலை போடுவது பொழுதுபோக்கிற்காக இல்லை, உடல்நலம் மனநலம் சார்ந்த இதன் முக்கியத்துவம் கருதியே எல்லா சுப நிகழ்வுகளிலும் தாம்பூலத்திற்கு தனி இடம் கிடைக்கிறது. வெறும் வெற்றிலையை தின்னக்கூடாதாம், நாக்கின் நுண்ணிய நரம்புகளும் இரத்த ஓட்டமும் தடைபட்டு விடுமாம். அதற்காகவே பாக்கும் சுண்ணாம்பும் சேர்க்கப்படுகிறது. ஆனால் வெறும் பாக்கு நெஞ்சை அடைக்கும், ஈரல் பாதிக்கும். சுண்ணாம்பை சும்மாவெல்லாம் வாயில் வைக்க மாட்டோம். ஆனால் இந்த மூன்று பொருளையும் ஒன்றாக சேர்த்து சுவைக்கும் போது மூளையும் உடம்பும் சுறுசுறுப்படையும், இதயத்தை வசப்படுத்தும். காலை உணவுக்கு பின் பாக்கு அதிகமாகவும், வெற்றிலை சுண்ணாம்பு மிக குறைவாகவும் சாப்பிட வேண்டும். இப்படி சாப்பிடும்போது பித்தம் ஏறாது, மலச்சிக்கல் வராது. மதியம் சுண்ணாம்பு அதிகமாகவும் மற்றவை குறைவாகவும் சாப்பிட வேண்டும். வாயு கட்டுப்படும், ஜீரண சக்தி அதிகரிக்கும். மருத்துவ குணங்கள் நிறைந்தது. இரவு வெற்றிலை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும், கபம் தங்காது, சளி வெளியேறிவிடும். இப்படி மூன்று வேளையும் மெல்லுவதால் வெற்றிலையில் உள்ள மிகவும் வீரியமிக்க நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட கால்சியம், இரும்பு சத்து போன்றவை இயல்பாக உடலுக்கு கிடைக்கின்றன. வயதான அந்த காலத்து மனுஷங்களை கேட்டு பாருங்க, எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கவே ஏற்பட்டிருக்காது. அப்படியே ஏற்பட்டிருந்தாலும் விரைவில் குணமாகியிருக்கும். தற்போது சும்மா கீழே தவறி விழுந்து மாவு கட்டு போட்டபடி சுற்றுபவர்களை நாம் அதிகம் பார்த்திருக்கிறோம். உடம்பில் கால்சியம், இரும்பு சத்து போன்றவை இயற்கையான உணவுப் பொருட்கள் மூலம் நமக்கு இப்போது கிடைப்பதில்லை. வெற்றிலையில் 84.4% நீர்ச்சத்தும், 3.1% புரதச்சத்தும், 0.8% கொழுப்புச்சத்தும் நிறைந்துள்ளது. இதில் கால்சியம், கரோட்டின், தயமின், ரிபோப்ளேவின் மற்றும் விட்டமின் சி உள்ளது. தற்போதைய ஆராய்ச்சியில் வெற்றிலையில் மிகவும் வீரியமிக்க நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட சவிக்கால் என்னும் பொருள் இருப்பதாக மருத்துவ அறிஞர்கள் கண்டறிந்துள்ளனர். வெற்றிலையில் கால்சியம், இரும்பு சத்து ஆகியன அதிகம் உள்ளது. இது தவிர வெற்றிலையை பயன்படுத்தி பல நோய்களையும் குணப்படுத்தலாம் என பல்வேறு விதமான மருத்துவ ஆராய்ச்சிகள் நமக்கு தெரிவிக்கின்றன. நம் முன்னோர்கள் நமக்காக விட்டு சென்ற வரப்பிரசாதமாகிய வெற்றிலையை நாமும் உண்டு மருத்துவ குணங்களை பெற்று வளமுடன் வாழ்வோம்.